மகாநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். காவேரி விஜய்க்கு பிடிச்ச சமையல் எல்லாம் சமைச்சு விஜயை வந்து கூப்பிட்டு பரிமாறிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. இதை நம்ம நிவின் பார்த்துடுறாங்க. நிவின் பார்த்துட்டு என்னுடைய வாழ்க்கையை அழிச்சிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கீங்களா? உங்கள் சந்தோஷத்தை நான் நிலைக்க விடுவேனா? கண்டிப்பாக நிலைக்க விட மாட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த அளவுக்கு நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்க. இந்த சந்தோஷத்தை கெடுக்கிறது தான் என்னுடைய வேலைன்னு சொல்லிட்டு நிவின் வந்து முடிவு பண்ணுறாங்க. நிவின் வந்து முடிவு பண்ணிட்டு நேராக காவேரி கிட்ட போயிட்டு என் வாழ்க்கையை ஒட்டு மொத்தமா குழி தோண்டி புதைச்சிட்டு உன் புருஷன் கூட நீ சந்தோஷமா இருக்கிய காவேரின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. உடனே காவேரி, நிவின் போதோ, நான் வந்து ஏதோ நீங்க மூட் அவுட்ல இருக்கீங்கன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நீங்க எது சொன்னாலும் அமைதியை இருக்கணுன்றதுக்காக அமைதியை இருக்க, அதுக்காக ஒட்டு மொத்தமா நீங்க இப்படி எல்லாம் வந்து அசிங்கப்படுத்தி எல்லாம் என் கேரக்டரை பத்தி பேசக்கூடாது. நான் வந்து தெளிவா உங்ககிட்ட சொல்லிட்டேன், இதுக்கு மேலேயும் மறுபடியும் இப்படி பண்ணாதீங்க. ஆமா, நாங்க செஞ்சது தப்புதான். எம்முடாவ உங்களுக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சது ரொம்ப பெரிய தப்பு. ஆனா அதுல உங்களுக்கு பங்கு இல்லைன்னால நீங்க சொல்லாதீங்க. அவ வந்து உங்ககிட்ட தெளிவா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம், உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கு, உங்களை நான் ஒரு அப்பா ஸ்தானத்துல பாக்குறேன்னு அவ சொல்லியிருக்கா. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும், மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டு இருந்தா இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது, புரியுதான்னு சொல்லிட்டு காவேரி கோவப்பட்டு பேசுறாங்க. நிவின் சொல்றாங்க, ஆமா எல்லா தப்பும் என் மேலதான் சொல்லிட்டு, ஆனா உங்க ரெண்டு பேரையும் நிம்மதியா சந்தோஷமா நான் வாழ விட மாட்டேன்னு சொல்லி நிவின் சபதம் போடுறாங்க. அதோட இந்த பிரமோ முடிச்சிருக்காங்க.